இனி கட்சி அலுவலகத்திலிருந்து பேட்டியளிக்கும் நடைமுறை கொண்டுவரப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையம் வந்த அண்ணாமலையை செய்தியாளர்கள் சந்திக்க முற்பட்ட போது, விமானத்தில் பயணிக்கும் நேரத்தில் அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியாததால் இனி முறையாக அட்டவணை தயார் செய்யப்பட்டு கட்சி அலுவலகத்திலிருந்து பேட்டிகள் கொடுக்கப்படும் என்றார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் தான் குடியிருந்து வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் மொபட்டை திருடி அதனை தனது அண்ணனுக்கே 30,000 ரூபாய்க்கு விற்ற நபர் கைது செய்யப்பட்டார். திருட்டில் ஈடுபட்டவர் குடையை கொண்டு முகத்தை மறைத்தவாறு சென்ற நிலையில் சிசிடிவி பதிவின் அடிப்படையில் பெயிண்டராக வேலை பார்த்து வரும் முத்து என்ற அந்த நபரை பிடித்த போலீசார் மொபட்டை பறிமுதல் செய்தனர். திருத்தணியில் நேற்று இரவு சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் ரயில் நிலையம் செல்லும் சாலையில் தண்ணீர் தேங்கியது. அப்பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் கட்டப்பட்டிருந்தும் தண்ணீர் வடியாததோடு மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து சாலையில் ஓடியதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரியில் எஸ்ஐ வில்சன் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த 7 பேரும் டெல்லி, பெங்களூரு, சேலம் சிறைகளிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் சென்னை என்ஐஏ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். எஸ்ஐயை கொன்ற அப்துல் சலீம் உள்ளிட்டோருக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்டது. இவர்கள் மீது குற்றப்பத்திரிகை வரைவு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து 7 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். தென்காசி மாவட்டம் பாண்டியாபுரத்தில் தண்ணீர் குறைவாக உள்ள 60 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த விவசாயியை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். மாடசாமி என்ற அந்த 72 வயது விவசாயி தனது வயலில் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது தவறி கிணற்றுக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக நெல்லையைச் சேர்ந்த இந்து மக்கள் கட்சியின் நிர்வாகி உடையார் கைது செய்யப்பட்டார். பாஜக மாவட்ட தலைவர் ஒருவருடன் உடையார் செல்போனில் பேசியதாக கூறப்படும் உரையாடல் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியானது. அதில் மத ரீதியான பிரச்சனையை தூண்டும் வகையில் அவர் பேசியிருந்ததாக கூறி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் எஸ்ஐ ஒருவர் அளித்த புகாரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த ஆவடியில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய 74ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வான வேடிக்கை மற்றும் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கொடியை ஆலய பங்கு தந்தை லாரன்ஸ் ராஜ் சிறப்பு பிரார்த்தனை செய்து ஏற்றி வைத்தார். காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் செல்வ பெருந்தகை பேசியதை தங்களது கட்சி தொண்டர்களை சமாதானம் செய்வதற்காக பேசியதாகவே தான் கருதுவதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியை 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். அந்தந்த கட்சி தொண்டர்களை அவர்கள் சமாதானப்படுத்துவதற்கும் விரைவாக பணிகள் வாங்குவதற்கும் அப்படி சொல்லிக்கொள்ளலாம், அது அவருடைய உரிமை. எங்களுடைய பேச்சு மீண்டும் தமிழ்நாட்டிலே சட்டப்பேரவை தேர்தல் என்று வந்தால் 234 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் என்பது எங்களுடைய நிலைமை. சென்னை ICF ரயில் பெட்டி தொழிற்சாலையில் முற்றிலும் குளிர்சாதன வசதி கொண்ட வந்தே மெட்ரோ ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. 16 பெட்டிகளை கொண்ட வந்தே மெட்ரோ குளிர்சாதன வசதி ரயில்களை எந்த வழித்தடத்தில் இயக்குவது என்பதை ரயில்வே வாரியம் விரைவில் முடிவெடுக்கும் என்று கூறப்படுகிறது. தங்களை வல்லுநர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது இருந்த சந்தேகம் முற்றிலுமாக போயிருக்கும் என தான் நம்புவதாக ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், இந்திய வளர்ச்சியில் சேர்ந்து தானும் முன்னேறுவதற்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் கோவை மக்கள் வேறு விதமாக முடிவெடுக்கிறார்கள் என கூறினார். இந்தியா முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தானும் அந்த வளர்ச்சியிலே சேர்ந்து முன்னேறுவதற்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூர் மக்கள் வேறு விதமாக முடிவெடுக்கிறார்கள். அந்த வளர்ச்சியோடு இணைந்து இந்த பயணத்தை தொடர்வதற்கு
வகையில்லாமல் செய்து விடுகிறார்கள் என்கின்ற வருத்தம் இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டு வாரச்சந்தையில் எதிர்பார்த்த அளவிற்கு ஆடுகள் விலை போகாததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். பக்ரீத்தை முன்னிட்டு கடந்த ஆண்டுகளில் 3 கோடி முதல் 5 கோடி ரூபாய் வரையில் நடைபெற்ற ஆடு வர்த்தகம் தற்போது 1.5 கோடி ரூபாய்க்கு மட்டுமே நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆடு வளர்ப்பு செலவு அதிகரித்திருப்பதால் அதன் விலையும் உயர்ந்ததால் விற்பனை குறைவு என வியாபாரிகள் தெரிவித்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கட்சியின் நிலைப்பாட்டை நிர்வாக குழுவை கூட்டி விரைவில் தெரிவிப்போம் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குணவட்டத்தில் கட்சி நிர்வாகி இல்ல திருமணத்தில் பங்கேற்று பேட்டியளித்த அவர் போதைப்பொருள் நடமாட்டத்தை தமிழக அரசு ஒடுக்க வேண்டும் எனவும் கூறினார். பேருக்கு கஞ்சா 1.0, 2.0, 3.0 3,000 பேர் வந்து கைது பண்ணுவாங்க. அவன் 15 நாள் வெளியில வந்துருவான். மது மிகப்பெரிய பிரச்சனை, அதை விட பன்மடங்கு மிக பிரச்சனை. இப்போ போதைப் பொருட்கள் விநியோகம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறது. இது முதலமைச்சர் வந்து அது கவனம் செலுத்தணும், கவனம் செலுத்துற மாதிரி எனக்கு தெரியல. சத்தியமங்கலம் அருகே கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கொங்குநாடு கலை பண்பாட்டு குழுவினரின் வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது. சுங்கக்காரம்பாளையம் கரிய காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பெண்கள் மற்றும் சிறுமியர் வரிசையாக நின்று நாட்டுப்புற பாடல்களை பாடி கும்மி ஆடினர்.